அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. இஸ்லாம் அடிப்படைவாதிகளும் தமிழ் பிரிவினவாதிகளும் ஒருபோதும் கூட்டாபாயவுடன் கைகோர்க்க முடியாத பொதுஜன பெருமுன. சமஸ்டி தீர்வு கேட்டால் சிறைதான் வாழ்க்கை. கூட்டமைப்புக்கு மகிந்தானி கடும் எச்சரிக்கை. தமிழர் சிங்களவரிடையிலான பிளவுகளுக்கு பிரதான காரணம் பௌத்த விக்குகளே. விடுதலை புலிகள் மக்கள் பேரவை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் 16 பேர் அரசுக்கு ஆதரவா. இலங்கை கிரிக்கெட் சபையின் உபதலைவர் பதவிக்கு ஜெயந்த் தர்மதாச நியமனம். இஸ்லாம் அடிப்படைவாதிகள் மற்றும் தமிழ் பிரிவினைவாதிகளை விடுத்து ஏனைய அனைத்து தமிழ் முஸ்லிம் மக்கள் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மகிந்த ராஜபக்சவுடன் கைகோர்க்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷம்ஜா பாவியவர்தன தெரிவித்தார். பொதுஜன பெருமன அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவை அரசியலிலிருந்து நீக்குவதற்கான சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ஒருவர் கொழும்பிலுள்ள நட்சத்திர கோட்டல் ஒன்றில் இதுபற்றி பலருடன் பேசியிருக்கின்றார். இது தொடர்பில் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளித்திருக்கின்றோம். இரகசியமானதும் நுட்பமானதுமான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். பசில் ராஜபக்சவை அரசியலிலிருந்து நீக்காமல் எந்த சந்தர்ப்பத்திலும் தம்மால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று குறித்த அந்த முன்னாள் அமைச்சர் கூறியிருக்கின்றார். எனவே இது தொடர்பில் விசாரணைகளை நடத்துவது மாத்திரமன்றி பசில் ராஜபக்சவுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறும் வலியுறுத்துகின்றோம். அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. எனினும் சதித்திட்டம் மூலம் பசில் ராஜபக்சவை அரசியலிலிருந்து நீக்க முடியாது. அவர் சிரேஷ்ட அரசியல் தலைவர் என்பதால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி அரசியலிலிருந்து விலக்க முயற்சிக்கலாம். எனவேதான் விசேட பாதுகாப்பை கோருகின்றோம். பொது தேர்தலில் பொதுஜன பெருமளவுக்கு 3-2 பெரும்பான்மை கிடைக்கப்பெறுவதை தவிர்க்க முடியாது என்று இதன்போது பேசப்பட்டுள்ளது. அவ்வாறு ஏற்பட்டால் ராஜபக்சர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள் என்றும் அதனால் எதிர்கட்சியாக தம்மால் உறுதியாக செயற்பட முடியாது என்பது பற்றியும் பேசியுள்ளனர். பசில் ராஜபக்ச செயற்படுகின்ற விதம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு பற்றியும் அவதானம் செலுத்தியிருக்கின்றனர். இது மிகவும் பாரதூரமானதாகும். பிரதமர் பதவி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் சஜித் பிரேமதாச 11 பில்லியன் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். அதற்கான அறிக்கை கிடைக்க பெற்றுள்ளது. 2,608 மில்லியன் வட்டி இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. மத்திய அபிவிருத்தி நிதி குழுவே இவற்றை கையாளும். எனினும் அதன் எவ்வித அனுமதியுமின்றி இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியை பெற முயற்சிக்கும் சஜித் பிரேமதாச இவ்வாறு செய்துள்ளமை சிறிய விடயமல்ல. மோசடி செய்யப்பட்டுள்ள 11 பில்லியன் பணம் பல்வேறு விடயங்களுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே வட்டி இல்லாமல் போயுள்ளது. டொலரில் காணப்பட்ட இந்த தொகை ரூபாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு பொறுப்பானவரிடம் அனுமதி பெறாமல் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இந்த பணத்தில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. தொலைபேசிக்கு வாக்களிக்க உள்ளவர்கள் இது பற்றி அவர்களிடம் வினவ வேண்டும். கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களுக்கு அமைய எமக்கு 3-2 பெரும்பான்மை நிச்சயம் கிடைக்கப்பெறும். பெருமளவான ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் பொதுஜன பெருமுனவிற்கு வாக்களிப்பார்கள். சிறந்த செயலாற்ற கூடியவர்களை மக்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும். இஸ்லாம் அடிப்படைவாதிகள் மற்றும் தமிழ் பிரிவினவாதிகளை விடுத்து ஏனைய அனைத்து தமிழ் முஸ்லிம் மக்கள் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மகிந்த ராஜபக்சவுடன் கைகோர்க்க வேண்டும். இம்முறை 3-2 பெரும்பான்மை அல்ல. 1977 ஜே.ஆர். ஜெயவர்தன ஆட்சி காலத்தை போன்று 6-5 பெரும்பான்மை பலம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் என்றார். சமஸ்டி தீர்வு கேட்டால் சிறைதான் வாழ்க்கை. கூட்டமைப்புக்கு மகிந்தானி கடும் எச்சரிக்கை. சமஸ்டி சமஸ்டி என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ந்து கூக்குரலிட்டால் அவர்களுக்கு சிறைதான் வாழ்க்கை என மகிந்தானி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமஸ்டி அடிப்படையிலான தன்னாட்சியை தீர்வு என்று வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை அண்மையில் வெளியிட்டிருந்தது. அதில் சமஸ்டி என்ற சொல் தென்னிலங்கையை கொதிப்படையச் செய்துள்ளது. சமஸ்டி முறையிலான தீர்வை கோரும் கூட்டமைப்பினருக்கு எதிரான விமர்சனங்களை ஆளும் தரப்பினரும் கடும் போக்குவாத பௌத்த தேரர்களும் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றனர். இந்த விமர்சனங்களுக்கு கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உடனுக்குடன் பதிலடிகளையும் வழங்கி வருகின்றார். அந்த வகையில் தமிழர் உரிமைகளுக்கான எங்கள் குரலை எவராலும் அடக்கவே முடியாது என்று மகிந்த அணிக்கு சம்பந்தன் சாட்டியடி கொடுத்துள்ளார். சம்பந்தனின் இந்த கருத்து அமைச்சர் விமல் வீரவம்சவை மேலும் சீட்டமடைய செய்துள்ளது. இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, சமஸ்டி சமஸ்டி என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ந்து கூக்குரலிட்டால் அவர்களுக்கு சிறைதான் வாழ்க்கை. அதுதான் அவர்களுக்கான எமது மிகப்பெரிய பரிசாகும். எனவே கூட்டமைப்பினர் கருத்துக்களை வெளியிடும் போதே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சர்வதேச பலம் இருக்கின்றது என்ற நட்பாசையில் அரசும் சிங்கள மக்களும் விரும்பாத சமஸ்டி தீர்வை கூட்டமைப்பினர் திரும்ப திரும்ப கோருவதால் எவ்வித நன்மையும் அவர்கள் பெற முடியாது.
கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒற்றையாட்சிகள் தீர்வுக்காகவே சிறிலங்கா பொதுஜன முன்னணிக்கு நாட்டு மக்கள் ஆணை வழங்கினார்கள். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் இதற்கான மக்கள் ஆணை சிறிலங்கா பொதுஜன முன்னணிக்கு மீண்டும் கிடைக்கும். எனவே மக்கள் ஆணையை வரும் மீற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழர் சிங்களவரிடையிலான பிளவுகளுக்கு பிரதான காரணம் பௌத்த பிக்குகளே. விடுதலை புலிகள் மக்கள் பேரவை. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிளவுகளுக்கு ஆட்சியாளர்களை விட பௌத்த பிக்குகளே காரணம் என விடுதலை புலிகள் மக்கள் பேரவையின் பிரதித் தலைவர் சே அரவிந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், சமஷ்டியை கோரினால் வடக்கு கிழக்கில் இரத்த ஆறு ஓடும் என்று பௌத்த துறவிகள் தெரிவிக்கின்றனர். உண்மையில் சமஷ்டி தொடர்பான அறிவற்றவர்களாகவே அவர்கள் இருக்கின்றனர். 1926 சமஷ்டியை முதன் முதலாக கோரியது சிங்கள மக்கள் தான். பண்டாரநாயக்கவும் அது தொடர்பான முன்மொழிவுகளை வைத்திருந்தார். எனவே சமஷ்டி தொடர்பான அறிவற்றவர்களாக அரசியல் மேடைகளிலே அவர்கள் பேசுவது அவர்களின் துறவரத்திற்கு துரோகம் இழைப்பதாகவே பார்க்க முடியும். இந்த நாட்டில் இனக்கலவரங்களை முன்னெடுத்ததிலே பௌத்த பிக்குகள் தான் பிரதான இடத்தினை வகித்திருந்தார்கள். தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிளவுகளுக்கு சிங்கள மக்கள் மற்றும் ஆட்சியாளர்களை விட பௌத்த பிக்குகளே பிரதான காரணமாக இருந்துள்ளார்கள். அரசியல் கருத்துக்களை கூறுவது துறவிகளின் செயற்பாடு அல்ல. அதுடன் அவ்வாறான துறவிகளுக்கு அரசாங்கத்தினால் பல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அறம் சார்ந்து அன்பை போதிக்கும் கருத்துக்களை அவர்கள் முன்வைக்க வேண்டும். சிங்கள மக்கள் இந்த விடயத்தில் ஏமாறக்கூடாது. விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு சமஷ்டி கொள்கையில் உறுதியுடன் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கிறது. தனி நாட்டிற்காக போராடிய நாங்கள் சமஷ்டி கொள்கையின் அடிப்படையிலாவது எங்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அந்த வகையில் விடுதலை புலிகள் மக்கள் பேரவையானது ஜால் தேர்தல் தொகுதியில் கூடார சின்னத்தில் போட்டியிடுகின்றது. மக்கள் எம்மை ஆதரிப்பார்கள் என்று நம்புகின்றோம். போராளிகளையும் பொதுமக்களையும் ஒற்றுமைப்படுத்தி பயணிக்க வேண்டிய நிலையில் எமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் 16 பேர் அரசுக்கு ஆதரவு. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட முன்னாள் உறுப்பினர்கள் 16 பேர் சிறிலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த 16 உறுப்பினர்களும் கடந்த 28ஆம் தேதி திருகோணமலையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகால மோதல் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போதும் தனது சொந்த நலன்களை கவனித்து வருவதாகவும் அந்த 16 உறுப்பினர்களும் குற்றம் சுமத்தியுள்ளனர். கொழும்புக்கு செல்வதற்கு முன்னர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுப்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தந்திரோபாயங்கள் எனவும் மீண்டும் தேர்தல்கள் நெருங்கும் போது மட்டுமே அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதாகவும் அந்த 16 பேரும் கூறியுள்ளனர். அண்மை காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் ஆகையினால் சிறிலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவு வழங்க குறித்த உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபையின் உபதலைவர் பதவிக்கு ஜெயந்த தர்மதாச நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை பதவியில் இருந்த கே மதிவாணன் பதவி விலகியதைத் தொடர்ந்து அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை தற்போதைய நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படாததன் காரணமாக பதவியிலிருந்து விலகுவதாக தீர்மானித்ததாக கே மதிவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இலங்கை கிரிக்கெட்டின் அரசியலமைப்பிற்கு இணங்க உபதலைவர்கள் இருவருக்கும் சம்பிரதாயபூர்வமாக சர்வதேசம் மற்றும் தேசிய கிரிக்கெட்டில் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் நிகழ்காலத்தில் தமக்கு வித பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக விசேட போக்குவரத்து திட்டம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எதிர்வரும் 10 நாட்களுக்கு விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த விசேட திட்டம் நாளைய தினம் முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மேலும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகளுடன் மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் இயங்கி வரும் 600 பேருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரயில் திணைக்களத்தின் அனைத்து ரயில்களும் குறித்த விசேட நாட்களின் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மொன்றியலில் தீ விபத்து, 16 வயதான தமிழ் சிறுமி பலி. கனடா மொன்றியல் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் 12 வயதான தமிழ் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்து ஏற்பட்ட வீட்டின் அடித்தளத்தில் சிக்கிய குறித்த சிறுமி தீக்காயங்கள் மற்றும் புகையை சுவாசித்தமை காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
குறித்த சிறுமி தீயணைப்பு வீரர்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது உயிரிழந்த சிறுமியின் 18 வயதான சகோதரியும் 10 வயதான சகோதரனும் இருந்துள்ளனர். எனினும் அவர்கள் இருவரும் அத்தருணத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. இதனிடையே தனது பிள்ளையின் மரண செய்தியினை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயாரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த விபத்தை அடுத்து அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் அனைத்து தளங்களிலும் புகை எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டு அவை முறையாக செயல்படுகின்றனவா என்பதை பரிசீலிக்க வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் இருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்ட இலங்கை அகதி ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை எதிரியான பிரியா நடேசலிங்கம் வைத்தியசாலையொன்றிலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் எதிரியான பிரியா கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் வயிற்றுவலி காரணமாக போர்த் நகரில் உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சைகளுக்கு பின்னர் அவர் 2 நாட்கள் விருந்தகம் ஒன்றில் தங்கியிருக்க வைத்தியர்கள் பரிந்துரைத்திருந்தனர். எனினும் அவர் எல்லைப்படை காவலர்களால் மருத்துவமனையில் இருந்து வலுக்கட்டாயமாக கிறிஸ்துமஸ் தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பிரியாவும் அவரது கணவர் நடேசலிங்கம் மற்றும் 2 மகள்மார் ஆகியோர் ஆஸ்திரேலியாவின் வரி செலுத்துவோரின் $10 மில்லியன்களை இதுவரை வீணடித்துள்ளதாக ஆஸ்திரேலிய குடியரசு அமைச்சர் அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் தீவில் அவரது கணவர் மற்றும் அவரது 2 இளம் மகள்களுடன் ஒரு நாளைக்கு $20,000 செலவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பிரியாவுக்கு வயிற்றுவலி ஏற்பட்ட நிலையில் கிறிஸ்துமஸ் தீவில் சிடி ஸ்கேன் மேற்கொள்ள முடியாத நிலையில் அவர் ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பகுதியான பேர்த்தில் உள்ள வைத்தியசாலை கொண்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சைகளுக்கு பின்னர் 2 நாட்கள் விருந்தகம் ஒன்றில் தங்கியிருந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருந்தனர். எனினும் நேற்று முற்பகல் பிரியா கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்பப்பட்டதாக அவரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவரின் சட்டத்தரணியுடன் பிரியா எல்லை காவலர்களால் வலுக்கட்டாயமாக விமான நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது தம்முடன் தொடர்பு கொண்டதாக ஆஸ்திரேலிய தமிழ் எதிரிகள் சபையின் பேச்சாளர் ஆர் என் மயில்வாகனம் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். உள்துறை திணைக்கள செய்தி தொடர்பாளர் ஒருவர் மருத்துவமனையில் இருந்து பிரியா விடுவிக்கப்பட்டமையை உறுதிப்படுத்தியுள்ளார். 2018 முதல் இந்த குடும்பத்தினர் கிறிஸ்துமஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com